ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திபிகல் தமிழன். நான் தான் அவங்க ராகுல் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ, குட் மார்னிங். எழுந்திரிச்சிட்டீங்களா? எழுந்திரிங்க, நம்ம வேக்சின் போட போகிறோம். ஹாய் சொல்லுங்க. ஸோ தலைவர் வந்து இப்போ தலைவி, சாரிங்க, திஸ் இஸ் கோல்டன் ரிட்ரீவர் அண்ட் ஃபீமேல் பப்பி வாங். இது பிறந்து இன்னையோட 48வது நாள் ஆக போகுது. அண்டு இவங்க பேர் வந்து டெடி. மேடம் பேரு டெடி குட்டி. ஸோ வந்துட்டு இது என்னுடைய 15 இயர்ஸ் ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து நான் வந்து ஒரு நாய்க்குட்டி வாங்குறத பற்றி எங்கள் வீட்டில் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவங்க சொல்கிற ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீ ஏன் ஒரு நாய், உனக்கு எதுக்கு ஒரு நாய், இன்னமும் கீழே அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, ஓகே. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லிட்ரலி டே 1 இருந்தே இது பாட்டி ட்ரெயின் ஆகிடுச்சுங்க. மொட்டை மாடில் தான் வச்சுருந்தேன் ஒரு நாள். நைட்டு வாங்கிட்டு வந்தன்னைக்கு நைட்டு மொட்டை மாடில் தான் வச்சுருந்தேன். அங்கேயே கக்கா போயிடுச்சு காலையில். ஸோ அதில் இருந்து இப்போ வரைக்கும் 3 நாள் தான் வருது சாரிங்க, 4 நாள் ஆகுது ஆக்சுவலாக இதை வாங்கிட்டு வந்து. ஸோ அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எப்போ கக்கா வந்தாலும் மொட்டை மாடியில் ஏறி போய் தான் கக்கா போகும். மொட்டை மாடி கூட்டு போனால் மட்டும்தான் அது கக்கா போகும். இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக அதுவே கிளைம் பண்ணிடுச்சு ஸ்டேர்ஸை, வேறு லெவல் பண்ணிடுச்சு. ஸோ நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் டெடிக்குன்னே ஒன்று ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் யோசிக்கிறேன், பார்ப்போம். ஸோ அது எல்லாமே லிங்க் கீழே இருக்குது, வேணா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேக்சின் போட போகிறோம் டெடிச்செல்லத்துக்கு. ஸோ 45 டேஸ்லேயே வந்து வேக்சின் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இன்றைக்கி வந்து 47, 48 டே ஆக்சுவலாக. ஸோ இதை போய் வந்து வேக்சின் போட்டாகணும் இன்றைக்கே அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இப்போ நம்ம போட போகிறோம். டெடி விக்கி 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 போலாம் போலாம் போலாம். ஹாய் சொல்லுங்க. ஹாய். தூக்கி வெளியாடுடி, காலைல எவ்வளோ நேரம் தான் தூங்குவ? காலைல ஃபுல்லாக விளையாட வேண்டியது, வெளில போகிற நேரம் தூங்க வேண்டியது. சரி சரி, என்னுடைய இன்ஸ்டாகிராம் நீங்கள் பேஜெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தா தெரியும், என்னுடைய 15 இயர்ஸ் ட்ரீம் தான் இது, நாய்க்குட்டி வாங்கணும் அப்படின்றது. ரொம்ப 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 ஆசைப்பட்டது. இதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசில் வந்துட்டு திருநாயெல்லாம் வீட்டுக்கு கூட்டு வந்து கட்டி வச்சுருவேன், நைட்டு தூங்கணுன்னே எல்லாம் அவுத்து விட்ருவாங்க, அதுக்கு தான் போய் தொலைஞ்சிடும். அதனால் ரொம்ப வருத்தம் அடைஞ்சிருக்கேன், எனக்கு ரொம்ப சோகமாக இருந்திருக்குது. பட் இப்போ நமக்கான ஒரு நாய்க்குட்டி. சரி 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 சரி, இரு இரு இரு. ஐயோ, இன்னைக்கு டெடி மேடம் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் தூக்கத்தில் இருப்பதனால் நீ போட்டுக்க பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுவே இதுவே மேடம் வந்து கொஞ்சம் முழிச்சிருந்தாங்க அப்படின்னா, கதம் கதம் கயா முடிச்சு, அவ்வளோதான். பிடிச்சி இப்போவே கடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, வேறு லெவலில் கடிக்க ஆரம்பிக்குது, பயங்கரமாக கடிக்குது. என்ன கடி, கொலுசு யாராவது போட்டு பக்கத்தில் வந்துடக்கூடாது, அவ்வளோதான், கொலுசை பிரித்து கடிச்சிடும். இப்போ பரவாயில்ல, இப்போ ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் வந்துட்டு இவங்க இன்ஆக்டிவ் பாவம் சாந்தம் போல தூங்கு மூஞ்சி போல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் மேடம் உண்மையிலேயே வேற மாதிரி வேற மாதிரி, பல்லு பல்லுலாம் எங்களுக்கு வளர்ந்து தெரியுமா? ஐயோ, அப்படி சரி ஏன் முடிஞ்சு வந்துச்சு நினைக்கிறேன். ஓகே, போட மாட்டேடி, வேக்சின் போட போகிறோம், வேக்சின் போட போகிறோம், வேக்சின் போட போகிறோம். ஸோ இது வந்துட்டு பெட்ரூம், இங்கே தான் எல்லாம் தூங்கும் நைட்டில். பட் டெலிக்கு வந்து நைட்டு இங்கே தூங்குறதுக்கு இடமே இல்லை அப்படின்ட்டு அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. ஏன்னா ஏசி ஓடுது, ஏ நாய்க்கு என்ன ஏசி நாய அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காரணத்தினால் நைட்டு இங்கே வெளியே கொண்டு வந்து அதுக்குன்னு ஒரு அட்டை போட்டியில் வேற மாதிரி மேட்டுக்கு கீழே துணி, துணிக்கு கீழே பேப்பரு, பேப்பருக்கு கீழே மேலே பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு வச்சாச்சு. அண்ட்
இப்போதைக்கு இதுதான் அதனுடைய பிளேட்ஸ். இந்த பவுல் வாங்கலை, வாங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். Moments later. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. நம்ம டெடிக்கு வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வேக்சின் போட்டிருக்கோம். நிறையா சொல்லியிருப்பாங்க, பட் வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் நான் அதுலேயும் டைப் பண்ணிடுறேன். ஸோ பேசிக்காக இப்போ வேக்சின் போட்டாச்சு, 21 டேஸ்க்கு அப்புறம் திரும்ப பூஸ்டர் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறமா 2 மெடிசன் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து மல்டிவிட்டமின், இன்னொன்று வந்து ஏதோ டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர், டிவோவின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் போடணும், அது ஒரு டேட் கொடுத்துருக்காங்க, இந்த டேட்டில் கொடுக்கணும். மல்டிவிட்டமின் வந்து டெய்லி 4 டைம்ஸ் 4 டிராப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் இப்போதைக்கு டெடிக்கு. அண்ட் இங்கே இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குது கீழே, ஸோ அதுக்கு வந்து ஆன்டிசெப்டிக் அண்ட் லோஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே போடணும். அவ்வளோ. ஸோ பபாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பபாய், சி யூ ஃப்ரம் டெடி அண்ட் திப்கில் தமிழ். பாய். And I didn't understand that you